ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மாதம் ரெண்டு தடவை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து அப்படி இருக்குங்க என்ன ரெசிபி அப்படின்றத வாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு கீரை தாங்க இந்த கீரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ நான் வந்து கீரையை வந்து நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் இதுதான் வந்து வல்லார கீரை இதுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பறிச்சிக்கிறேன் இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஞாபக சக்திக்காக சாப்பிட்றது அப்படின்றது தான் தெரியும் இது அதுக்கு மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட நலன்கள் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மன அழுத்தத்தை போகக்கூடியதாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அல்லது நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க அரை வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது சும்மா எண்ணெயில் வந்து லைட்டாக வதங்கினாலே போதுங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு அல்லது ஆறு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறேன் அஞ்சு பல்லு பூண்டு வந்து இடித்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி துருவி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதையுமே வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினாலே போதுங்க இந்த ரெசிபி வந்து கசக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டதான் உங்களுக்கு தெரியும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையை வந்து கழுவிட்டு இதில் போட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அளவுக்கு குடிக்கலாங்க இந்த சூப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சூப்பை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அப்படி இல்லைனா இலையெல்லாம் எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம் இலை வந்து கசப்பே கொஞ்சம் கூட தெரியாதுங்க இந்த சூப்பாக ரெடியாகி வரும்போது மற்றபடி நீங்கள் சமைக்கும்போது இந்த இலை பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கசக்கும் இலையை போட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி வதக்கியிருக்கோம் அல்லது நீங்கள் அரை தக்காளி மட்டும் போட்டாலே போதுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அதுக்கு அதை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரும்போது நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த வல்லார கிரையை நீங்கள் மற்ற விதத்தில் சமைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இது என்னன்னே உங்களுக்கு தெரியாதுங்க கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த கிரியுடைய அந்த கசப்பு தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் சூப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து தோற்று போயிடுங்க இப்போ சூப்பு நல்லா கொதி ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் நல்லா கொதிச்சுட்டு போதே நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்து அஞ்சு நிமிஷம் வந்து அதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம் அப்போ நமக்கு சூப் வந்து சரியான பக்கத்துக்கு வருங்க இடையில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த இலையெல்லாம் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கலந்து விட்டோம்னா அந்த இலையோட சத்து வந்து நல்லா சூப்பில் இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் அதை வந்து இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு நாலு கொதி மட்டும் நம்ம வரவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து ஒரு இளம் சூட்டில் குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொண்டைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும் இந்த சூப் குடிக்கிறதுக்கு ஒரு சரியான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் மூளையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கும் சோர்ந்து போகிடாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மைண்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கும் தேவையில்லாமல் சண்டை தேவையில்லாமல் கோவம் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு இல்லாமல் ரொம்பவே உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும் இன்னும் இந்த கீரையில் ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்குங்க சொல்கிறதுனா சொல்லிகிட்டே போகலாம் இந்த கீரை வந்து நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்றதே கிடையாது ஸோ இந்த மாதிரியாவது சூப் வச்சு குடிங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க அவங்க வந்து கீரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சூப்பை மட்டும் கொடுங்க அதுலேயே வந்து அவ்வளோ சத்து இருக்கும் நீங்கள் வந்து கீரையோடய சேர்த்து சாப்பிடுங்க கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பே கொஞ்சம் கூட தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பொருளும் இறைவனுக்கே நன்றி